சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்க ஹோம் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும் அனைவருக்கும் வணக்கம் மகாலய பக்ஷ காலத்திலும் அமாவாசை அன்றும் பித்ரு வழிபாடு செய்யறது பூர்வ புண்ணிய பலன்களை அதிகரிக்க செய்யும் சிறப்பு வாய்ந்த இந்த முன்னோர் வழிபாடு செய்யறதுல சில சந்தேகங்கள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அமாவாசை காலத்திலும் பித்ரு வழிபாடு செய்யும் போதும் ஏற்படும் சில கேள்விகளையும் அதற்கான பதிலும் இந்த பதிவில் பார்க்கலாம் முதல் கேள்வி பூஜை அறையில் சுவாமி படம் கூடவே வந்து மறைந்த முன்னோர்கள் படமும் வைக்கலாமா வைக்க கூடாதா இது வந்து நிறைய பேருக்கு வரும் சந்தேகம் பூஜை அறையில் சாமி படங்கள் கூடவே முன்னோர் படங்களையும் ஒன்னா வைத்து பூஜை செய்ய கூடாது ஏன்னா முன்னோர்களை பிதர்கள்னு சொல்லுவாங்க நிலைன்றது வேற பிதூர் நிலைன்றது வேற அதனால ஹால் மாதிரியான ரூம்ல முன்னோர்களோட படங்களை மாட்டி வைக்கலாம் அடுத்து ஏன் அம்மாவாசை நாளில் வீட்டில் கோலம் போட கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே வந்து அம்மாவாசை மற்றும் முன்னோர்களின் திதி அன்னைக்கு வாசல்ல கோலம் போடுவது கிடையாது ஏன்னா கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியது அதோட மகிழ்ச்சியின் அடையாளமாகவும் இது இருக்கிறதுனால முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு நம்மளை தேடி வரதுனாலையும் அன்னைக்கு கோலம் போடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் முன்னோர் வழிபாடு முடிந்ததும் கோலம் போட்டு கொள்ளலாம் அடுத்து எப்பெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு வருஷத்துல தாய் தந்தையர் இறந்த திதி மாத மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாத பிறப்பு மற்றும் ஒவ்வொரு கிரகண காலத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அடுத்து பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இதுவும் நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகம்தான் பெண்கள் வந்து திருமணமாகி வேற வீட்டுக்கு போறதுனால பெண்களுக்கு தர்ப்பணம் செய்யும் கடமையும் அதிகாரமும் இல்லைன்னு தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது ஆனா தர்ப்பணத்திற்கு பதில் பெண்கள் தங்களோட தாய் தந்தையரோட திதி அன்னைக்கு கோவில்களுக்கு சென்று முன்னோர்களை நினைத்து ஏழைகளுக்கு வயதானவர்களுக்கு அன்னதானம் செய்யலாம் துணிமணிகளும் வாங்கி தரலாம் அடுத்து எதனால் பித்ரு தோஷம் இல்லைன்னா பித்ரு சாபம் ஏற்படுதுன்னு கேட்டா நம் குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்றோம் இவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் போனால் வரும் தோஷம்தான் பித்ரு தோஷம் யார் ஒருத்தர் தன்னோட பெற்றோரை கடைசி காலத்தில் சரியாக கவனிக்காமல் இருந்து அவங்கள் மனது கஷ்டப்படும்படி நடந்துகிட்டாலும் அவங்களுக்கு பித்ருதோஷம் கண்டிப்பா ஏற்படும் முன்னோர்களோட ஆசை இல்லைன்னா தெய்வத்தோட பலன் கூட கிடைக்கிறது கஷ்டம் அதனால முறையாக முன்னோர்களை வழிபட்டு அவர்களோட ஆசையையும் பெற்றுக்கொண்டு எல்லா விதமான நன்மைகளையும் வந்து நம்ம அடையலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி வேற இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி